சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று 10 ஜனவரி 2022 திங்கட்கிழமை. தினமணி செய்திகள் பார்த்துடலாம். ஃப்ரண்ட் ஹெட்லைன்ல, சிறார்களுக்கு தடுப்பூசி இயக்கமாக மாற்றுங்கள் பாரத பிரதமர் வலியுறுத்தல். அதாவது 15 முதல் 18 வயதிற்குட்பட்ட சிறார்களுக்கான கொரோனா தடுப்பூசி திட்டத்தை வருகின்ற மாதத்தில் செயல்படுத்தி பெரும் பேரியக்கமாக மாற்ற வேண்டும் என்று பாரத பிரதமர் வலியுறுத்தியிருக்கிறார். முதல் 7 நாட்களில் 31% சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதையும் பாரத பிரதமர் நினைவு கூர்ந்திருக்கிறார். ஸோ கொரோனாவுடைய 3வது அலை ஒமிக்ரான் தொற்று நாடு முழுவதும் வேகமாக பரவி வரக்கூடிய நிலையில் நேற்று நடைபெற்ற அந்த மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் பேசும் பொழுது, இந்த 15 முதல் 18 வயதுக்குட்பட்டுள்ள சிறார்களுக்கான தடுப்பூசி திட்டத்தை பேரியக்கமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அதுபோக இணைய வழி மருத்துவ சேவைகள் வழங்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்க. முன்களப் பணியாளர்கள் முதியோர்களுக்கு 3வது தவணையாக தடுப்பூசி திட்டத்தையும் ஒரு இயக்கமாக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாக வரும் 15ஆம் தேதி வரை பொதுக்கூட்டங்கள் நடத்துவதற்கும் அரசியல் கட்சிகள் தேர்தல் நடத்துறதுக்கும் அந்த தேர்தல் ஆணையம் தடை விதிச்சிருக்கிறாங்க. கீழே இருக்கு பார்த்தீங்கன்னா, கொரோனா பூஸ்டர் தடுப்பூசி முதல்வர் இன்று தொடக்கி வைக்கிறார். 36 லட்சம் பேர் தகுதியானவர்கள். ஸோ தமிழகத்தில் 3வது தவணை தடுப்பூசி செலுத்தும் பணியை தொடங்கி வைக்கிறார் என்று. தமிழகத்தில் 5.65 லட்சம் மருத்துவ பணியாளர்கள், 9.78 லட்சம் முன்களப் பணியாளர்கள் மற்றும் 60 வயதை கடந்தவர்கள் 20.83 லட்சம் என மொத்தம் 36 லட்சம் பேருக்கு பூஸ்டர் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள தகுதியானவர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ கடந்த ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு முன்பாகவே 2 தடுப்பூசிகளும் செலுத்திக் கொண்ட நபர்கள் மட்டும்தான் இந்த தடுப்பூசி செலுத்துவதற்கு தகுதியானவர்கள் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, புதிய கட்டிடத்தில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் ஜனவரி 12ல் பிரதமர் திறந்து வைக்கிறார். சென்னை பெரும்பாக்கத்தில் ₹24.65 கோடியில் 70,000 சதுரடி பரப்பளவில் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்துடைய புதிய கட்டிடத்திற்கு பிரதமர் மோடி அவர்கள் காணொலி காட்சி மூலமாக புதன்கிழமை திறந்து வைக்கிறாரு. ஸோ செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் 2012ஆம் ஆண்டு மே மாதம் முதல் சென்னை தரமணியில் உள்ள சாலை போக்குவரத்து நிறுவன வளாகத்தில் செயல்பட்டு வந்தது. இந்த நிறுவனத்திற்கு நிரந்தர கட்டிடம் கட்டுவதற்காக 2007ல் தமிழக அரசு சென்னை அருகில் உள்ள பெரும்பாக்கத்தில் ஒரு 16.86 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்தது. இதுக்கு 2017ல் மத்திய அரசு ₹24.65 கோடியே 65,47,000 நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க. இப்பொழுது கட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த மத்திய அரசுடைய நிறுவனத்திற்கு காணொலி காட்சி மூலமாக ஜனவரி 12ஆம் தேதி பிரதமர் திறந்து வைக்கிறார். நெக்ஸ்ட் இங்கே எடிட்டோரியல் பேஜில் பார்த்தீங்கன்னா, ஒமிக்ரான் ஆளி பேரலை. இதுவரைக்கும் இந்தியாவில் வீசப்பட்ட 2 அலைகளையும் பார்த்தீங்கன்னா அலைகள்னு சொன்னாங்க, இது வந்து ஆளி பேரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ உலகம் முழுவதும் அதிவேகமாக பரவி கொண்டிருக்கக்கூடிய கோவிட் 19 கொள்ளை நோய் தொற்றின் ஒமிக்ரான் உருமாற்றம் ஒரு அச்சுறுத்தல் அளிக்க விதமாக இருக்குது அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் சொல்லியிருக்குது. ஸோ ஆளி பேரலையாக மீண்டும் ஒரு முறை கோவிட் 19 தாக்கக்கூடும் என்கின்ற உலக சுகாதார நிறுவனத்தின் எச்சரிக்கை புறந்தளிட முடியாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, சீனா போன்ற மற்ற மேற்கத்திய நாடுகளிலையும் கிழக்கத்திய நாடுகளிலையும் பல்வேறு நாடுகளில் பொது முடக்கம் அமல்படுத்தப்பட்டிருக்கனால அத்தியாவசிய பொருட்கள் கூட மக்களுக்கு கிடைக்காத நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் ஹெட்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட மாநிலங்களவை மக்களவை செயலர்களை பணியாற்றக்கூடிய 400 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உச்சநீதிமன்றத்துடைய 4 நீதிபதிகள் அப்படி நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா, நாட்டுடைய முக்கியமான இடங்களில் ஃபுல்லும் புள்ளி விவரங்கள் படி பார்த்தோன்னா நிறைய கோவிட் நோய் தொற்று பாதிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தில் கூட நேற்றைய நிலவரப்படி கிட்டத்தட்ட 13,000 பாதிப்புகள் பதிவாயிருக்குது. அதாவது அதில் பாதிக்கு பாதி சென்னையில் மட்டுமே காணப்படுதுங்கிறாங்க. உள்ள கூட ஹெட்லிங்கில் உள்ள சொல்லும்போது கூட, மா சுப்பிரமணியன் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்லும்போது, பாதிக்கப்பட்ட 85% பேரில் அந்த 85% மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒமிக்ரான் உருமாற்றம் தான் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ கட்டாயமாக பூஸ்டர் டோஸ் அப்படிங்கிற 3வது தவணை தடுப்பூசியை அத்தியாவசியமாக்கியிருக்கிறாங்க. இந்தியாவில் ஏறத்தாழ 5 கோடி பேர் 2 தவணை தடுப்பூசிகளை போட்டிருக்கிறாங்க. அவர்கள் 2.7 கோடி பேர் முன்களப் பணியாளர்களும் இணைய நோய் உள்ளவர்களும் மூத்த குடிமக்கள் 2வது தவணை தடுப்பூசியும் போட்டுக்கொண்டு 6 முதல் 10 மாதங்கள் கழிந்து விட்ட நிலையில் அவர்களையும் கோவிட் 19 எதிர்ப்பு சக்தி குறைந்திருக்கனால அவங்களுக்கும் பூஸ்டர் கட்டாயமாக்கப்பட்டிருக்கதா கொடுத்துருக்குறாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கொரோனா சம்பந்தப்பட்ட நியூஸ் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இல்லை, நான் சொன்ன விஷயங்கள் தான் அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவிச்சிருக்கிறது. ஸோ தமிழகத்தில் நேற்று பதிவாயிருக்கக்கூடிய கோவிட் கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 13,000 கேசஸ் பதிவாயிருக்கு. அதில் 85% கேசஸ் வந்து ஒமிக்ரான் தொற்றாகத்தான் இருக்குது அப்படின்னு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்கிறார். அடுத்தது, முழு ஊரடங்களுக்கும் இடையே நடந்த குடிமை பணி தேர்வு அடுத்த வாரம் நடைபெறுகிறது. யூபிஎஸ்சியோட எக்ஸாமினேஷன் தமிழகத்தில் முழு ஊரடங்களுக்கு இடையே குடிமை பணி தேர்வுகள் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் 2 மையங்கள் உட்பட 14 இடங்களில் தேர்வுகள் நடைபெற்றது. கொரோனா நோய் தொற்று பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் தமிழகத்தில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸ் மற்றும்
அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷன். அப்ப குடிமை பணிகளுக்கான முதன்மை தேர்வுகள் ஆல் இண்டியா லெவலில் நடக்கக்கூடிய தேர்வுகள் என்பதனால தமிழகம் மற்றும் ஒரு சில மாநிலங்களில் மட்டும் ஊரடங்கு இருக்கணும் நிப்பாட்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த பயிற்சி அந்த ஆல் இண்டியா சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நடத்தியிருக்கிறாங்க. அடுத்து ஜன்தன் வங்கி கணக்கில் 1.50 லட்சம் கோடி மத்திய நிதியமைச்சகம் தகவல். அனைவருக்கும் கணக்கை தொடங்கும் வகையில் மத்திய அரசால் கடந்த 7.5 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டதான் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. ஸோ இதுவரைக்கும் 1.50 லட்சம் கோடிக்கும் அதிகமாக செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது போக பல்வேறு இதில் பாருங்கன்னா, பிரதமர் மோடி அவர்களால் கடந்த 2014 ஆம் ஆண்டு August 15th சுதந்திர தின விழா உரையின் போது அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறமாக படிப்படியாக செலுத்தப்பட்டு இப்போ அட் பர்சன்ட் 1.5 லாக் கரோர்ஸ் வரைக்கும் செலுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு இதில் கொடுத்துருக்கிறாங்க. ஆழ்கடல் சோதனை ஓட்டத்தில் INS விக்ராந்த், அதாவது உள்நாட்டிலேயே கட்டமைக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கிய போர்க்கப்பல் அப்படின்னா INS விக்ராந்த். ஸோ மீண்டும் ஆழ்கடல் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது. நிறைய எக்ஸாமினேஷன்ல கேட்பாங்க. ஸோ அந்த INS விக்ராந்த் விமானம் தாங்கிய கப்பல் கிட்டத்தட்ட 23,000 கோடி ரூபாய் செலவில் கொச்சி கப்பல் கட்டும் தளத்தில் கட்டப்பட்டது. இதன் மூலமாக விமானம் தாங்கி கப்பல் சொந்தமாக கட்டும் திறன் கொண்ட வெகு சில நாடுகளுடன் இந்தியா இணைஞ்சிருக்குது. பல்வேறு கட்டமாக நடத்தப்பட்டுள்ள சோதனைகள்ல இப்பொழுது இதுல வந்து ஆழ்கடல் சோதனை, அதாவது பெருங்கடல்கள்ல கொண்டு போய் நடத்தக்கூடிய சோதனை ஓட்டம் நடந்திருக்கு. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அந்த சோதனை வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த December 26 வீர்பால் தினம் பிரதமர் அறிவிப்பு. சீக்கிய குரு குரு கோவிந்த் சிங் ஜெயந்தி ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட்ட நிலையில் சாஹிப் சாரா சொராவர் சிங், சாஹிப் சாதா பத்தே சிங், இந்த ரெண்டு முக்கியமான பஞ்சாபை சேர்ந்த இந்த தியாகிகளுடைய உயிர் தியாகத்தை போற்றும் வகையில் December 26 வீர்பால் தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஹிப் சாதா சரோவர் சிங், சாஹிப் சாதா பத்தே சிங் ஆகியவர்கள் சுவர் உயிருடன் அடைக்கப்பட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிர் தியாகம் செய்த அதே நாள் வீர்பால் தினமாக அனுசரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு குவஸ்டினாக கூட இருக்கலாம் ஸோ மற்ற எக்ஸாமினேஷன் கேட்கறதுக்கு. அடுத்து ஆசிய கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் துணைத் தலைவரான உர்ஜித் பட்டேல். ஸோ இந்திய ரிசர்வ் வங்கியுடைய முன்னாள் ஆளுநரான உர்ஜித் பட்டேல் ஆசிய கட்டமைப்பு முதலீட்டு வங்கி, ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ சீன தலைநகர் பெய்ஜிங்கை தலைமையாக கொண்டு ஆசிய கட்டமைப்பு முதலீட்டு வங்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் செயல்பட்டு வருகிறது. அந்த வங்கி நிறுவன உறுப்பினராக இந்தியா செயல்பட்டு வருகிறது. அதில் அந்த வங்கியின் தலைவராக சீன நிதித்துறை முன்னாள் துணை அமைச்சர் ஜின் லிகன் உள்ளார். இந்த நிலையில ஆசிய கட்டமைப்பு முதலீட்டு வங்கியின் 5 துணைத் தலைவர்கள் ஒருவராக உர்ஜித் பட்டேல் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் ரிசர்வ் வங்கியுடைய கவர்னராக இருந்தார் என்பது இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஒரு சிறப்பு அம்சமாக பார்க்கப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாயகன் ஆனார் நடால். ஸோ ஒரு முக்கியமான ஒரு நியூஸ், அதாவது மெல்போர்னில் நடந்த சம்மர் செட் ஆடவர் டென்னிஸ் போட்டியின் ஒற்றையர் பிரிவில் ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் உலகக்கோப்பை வாங்கினார். உலகின் 6வது நிலை வீரராக இருக்கும் நடால் இறுதிச் சுற்றில் அமெரிக்காவின் மேக்சிம் கிரேசியை 7-6, 6-3 என்ற செட்டில் வீழ்த்தினார். இது ATP டூர் போட்டியில் நடால் வரும் 89வது பட்டமாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போபண்ணா ராம்குமார் ஜோடி சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கிறாங்க. என்ன போட்டியிலும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நடைபெற்ற அடிலைட் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ரிட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா ராம்குமார் ராமநாதன் இணை சாம்பியன் ஆகியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா வாகை சூடியார் மான்ஃபில்ஸ், வாகை சூடியார் மான்ஃபில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போட்டியோடைய ஆடவர் ஒற்றையர் பிரிவில் தான் முக்கியமாக பார்ப்பாங்க. இது ரெட்டையர் பிரிவுங்கிறது இந்தியா சார்பாக பார்க்குறோம். ஒற்றையர் பிரிவில் பிரான்சின் கேல் மான்ஃபில்ஸ் அப்படிங்கிற சாம்பியன் ஆகியிருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்டி அப்படிங்கிறவங்களுக்கு 2 கோப்பை கிடைச்சிருக்கு. ஸோ அடிலைட் இன்டர்நேஷனல் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஆஸ்திரேலியாவுடைய ஆஷ்லி பர்டி அப்படிங்கிறவங்களுக்கு 2 கோப்பைகள் வாங்கியிருக்கிறாங்கிற நியூஸையும் நம்ம பார்க்குறோம். கீழே பார்த்தீங்கன்னா ATP கோப்பையை வென்றது கனடா. ஸோ ATP கோப்பை அப்படிங்கிறது ஆடவர் அணிகளுக்கான டென்னிஸ் போட்டியின் இறுதி சாம்பியன்ஷிப் போட்டி. கனடா 2-0 என்ற கணக்கில் ஸ்பெயினை வீழ்த்தி இறுதியில் சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்னிஸ் ஃபெடரேஷனுக்காக நடத்தக்கூடியது. ஸோ இறுதி சுற்றில் ஸ்பெயின் மற்றும் கனடா ரெண்டுமே கலையிறங்கினதில் கடைசியில் வந்து உங்களுக்கு வெற்றி பெற்றதாக கனடா அணி அறிவிக்கப்படுகிறது. அடுத்து கடன் தவணை சலுகை திட்டங்கள் சீனாவிடம் இலங்கை கோரிக்கை. ஸோ சீனாவிட ஏராளமாக கடன் வங்கியுள்ள ஒரு நாடுகளில் முக்கியமான நாடு தான் இலங்கை. கிட்டத்தட்ட இந்த வருடத்திற்கு மட்டும் 14,855 கோடி வரை கடன் தொகை திரும்ப செலுத்த வேண்டியிருக்குது. ஸோ இலங்கை வந்து பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய ஒரு நாடு தான், தமிழ்நாட்டை விட மிகச்சிறிய ஒரு நாடு. அங்கே வந்து இவ்வளோ பணம் வந்து செலுத்துவதற்கு இல்லை அப்படிங்கிறனால இலங்கையிடம் வந்து மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, சீனர்களிடம் கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்தீங்கன்னா வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியிடம் கடன் தவணை செலுத்த திட்டங்கள் குறித்து இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலவில் தண்ணீர் ஆதாரம் சீன விண்கலம் கண்டுபிடிப்பு.
நிலவின் தரைப்பகுதியில் தண்ணீர் இருப்பதற்கான ஆதாரங்களை சீன விண்கலம் கண்டறிந்துள்ளது. நிலவில் ஆய்வு மேற்கொள்வதற்காக சாங்கே 5 என்ற விண்கலத்தை 2020 நவம்பரில் சீனா அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ நிலவின் மத்திய உயர் அச்சப்பகுதியில் தடையிறங்கிய அந்த விண்கலத்தின் லேண்டரில் உள்ள கருவி தரைப்பரப்பில் உள்ள பாறை நிறமாலை பிரதிபலிப்பது ஸ்பெக்ட்ரம் பிரதிபலிப்பை வந்து அந்த இடத்துல அளந்து பார்க்குது. பின்னர் 1731 கிராம் இடையுள்ள பாறை மாதிரியின் விண்கல பூமிக்கு திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அந்த பாறை மாதிரியே சீன அறிவியல் அகாடமி ஆராய்ச்சி செய்தாங்க. அதோட முடிவில் சயின்ஸ் அட்வான்ஸ் இதில் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா நிலவின் தரைப்பரப்பில் உள்ள ஒரு பாறை படிவங்கள் ஒரு டன்னுக்கு 120 கிராம் தண்ணீர் இருப்பதாக தெரிய வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக தண்ணீர் உருவாக்குவதற்கு ஹைட்ரஜனை கொண்டு வந்ததாக விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் அவ்வளோதான். மீதியில் செய்தியில் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.